ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்து வருகின்றோம். இதற்கிடையே 9 நவம்பர் அன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயிலில் ஆராட்டு உற்சவம் நடைபெற்றது. அதனை காணும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. அதனை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த பதிவினை வெளியிடுகின்றேன். இந்த ஆராட்டு உற்சவம் ஆனது ஐப்பசி மற்றும் பங்குனி ஆகிய 2 முறை ஆண்டுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும்போது நடைபெறுவதாக உள்ளது. இந்த ஆராட்டு உற்சவம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த திருக்கோயிலின் தலபுராணத்தினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 76வது திவ்ய தேசம். இத்தர பெருமாள் 12,000 சாரக்கிராம கற்களால் ஆனதாகும். பெருமாளின் திருமேனி 18 அடி நீளம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனை இங்குள்ள மூலவர் அனந்த பத்மநாபன், தாயார் ஸ்ரீஹரிலட்சுமி. இங்குள்ள தீர்த்தம் மத்ஸ்ய பத்ம வராக தீர்த்தங்களாகும். இது இந்த திருத்தலம் நம்மாழ்வரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. கெடும் இடராயவெல்லாம் கேசவாவென்னும் நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக்கில்லார். விடமுடையரவின் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடுமுடை வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். மூலவர் ஹேமகூட விமானத்தில் கீழ் வீற்றிருக்கின்றார். கோயிலின் தென்புறம் பிரகாரத்தில் யோக நரசிம்மனும் சன்னதிக்கு முன்னால் ஹனுமானும் சன்னதிக்கு பின்னால் கிருஷ்ணனும் காட்சி தருகின்றார்கள். ஹனுமான் மீது சாத்தப்படும் எண்ணெய் எவ்வளவு நாளானாலும் எந்த வெயில் கிரகத்திலும் உருகுவதுமில்லை, கெட்டு போவதுமில்லை. லட்சுமி வராகர் கோயிலும் ஸ்ரீனிவாசர் கோயிலும் தெற்கு பக்கத்தில் உள்ளது. இந்த பெருமாளுக்கு திருமணம் செய்து வாஸ்திரம் சாற்றி வழிபடுவது ஒரு நேர்த்திக் கடனாகும். ஆரம்பத்தில் இலுப்பை மரத்தில் செய்யப்பட்ட மூல விக்கிரகம் 1686 தீப்பிடித்தது. அதன் பின்னர் கடு சர்க்கரை யோகம் என்னும் கலவையினால் 12,000 சாலக்கிராம கற்களை நாராயணன் வடிவமான கல்வகையான சாலக்கிராம கல்லினை இணைத்து புதிய சிலை உருவாக்கப்பட்டது. இது ஒரு அபூர்வ சிலையாகும். அதையே இப்போது நாம் தரிசனம் செய்து வருகின்றோம். அனந்தன் மீது பள்ளி கொண்ட அனந்த பத்மநாப சுவாமி விக்கிரகம் 18 நீளமுடையது. உடல் முழுவதும் தங்கத்தகட்டால் பொதியப்பட்டிருக்கின்றது. இதனுடைய சர வரலாறு என்ன கூறுகின்றது என்றால், வில்லமங்கலத்து சாமியார் என்பவர் நாராயணனுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார். பூஜை நடக்கும் நேரங்களில் பகவான் ஒரு சிறுவனின் வடிவில் வந்து சாமியாருக்கு தொந்தரவு கொடுப்பார். சாமியாரின் மீது ஏறி விளையாடுவதும் பூஜைக்குரிய பூக்களை நாசம் செய்வதும் பூஜை பாத்திரங்களில் சிறுநீர் கழிப்பதும் மாயக்கண்ணின் லீலைகளாக இருந்தன. அந்த முனிவர் சகிப்புத்தன்மையை பரிசோதிக்க இப்படி நடந்ததாக வரலாறு கூறுகிறது. ஒரு நாள் கண்ணனின் தொந்தரவை சகிக்க முடியாத முனிவர் கோபத்தில், உன்னி தொந்தரவு செய்யாமல் இரு என கூறி அவரை பிடித்து தள்ளினார். கோபம் அடைந்த கண்ணன் அவர் முன் தோன்றி, பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை மிகவும் தேவை, உம்மிடம் அது இருக்கிறதா என சோதிக்கவே இவ்வாறு நடந்தேன், இனி நீர் என்னை காண வேண்டுமானால் அனந்தன் காட்டிற்குத்தான் வர வேண்டும் என்று கூறி மறைந்துவிட்டார். தம் தவறை உணர்ந்த சாமியார், அதாவது முனிவர், அனந்தன் காடு என்றால் எங்கிருக்கிறது என்றே தெரியாத வகையில் புறப்பட்டார். பல நாள் திரிந்தும் காட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. பலரிடம் கேட்டும் அனந்தன் காடு எங்கிருக்கிறது என அறிய முடியவில்லை. ஒரு நாள் வெயிலில் நடந்து தளர்ந்து ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தார். பக்கத்தில் இருந்த குடிசையில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடந்து கொண்டிருந்தது. அப்போது கணவன் மனைவியிடம், இனியும் நீ என்னிடம் சண்டைக்கு வந்தால் உன்னை அடித்து கொன்று அனந்தன் காட்டில் கொண்டு எரித்து விடுவேன் என மிரட்டினான். முனிவர் மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டுக்கு சென்றார். அவர்களை சமாதானம் செய்து வைத்த முனிவர் அனந்தன் காட்டை பற்றி கேட்டார். அந்த வாலிபரும் காட்டை காட்டினார். அங்கு கல்லும் முள்ளும் ஏராளமாக இருந்தது. என்றாலும் பகவானை காணும் ஆவலில் அவற்றை கடந்து முன்னேறினார். இறுதியில் பகவானை கண்டார். அப்போது அவர், உன்னிக்கண்ணனை இருக்கவில்லை,
ஒரு இருப்பை மரத்தின் அடியில் பூமாதேவி மற்றும் லட்சுமியுடன் அனந்தன் என்ற பாம்பு மீது பரந்தாமன் பள்ளி கொண்டிருப்பதை கண்ட சாமியார் மகிழ்ச்சியுடன் அவர்களை வணங்கினார். மீண்டும் முனிவர் பகவானை சீண்டினர். தனக்கு பசி எடுப்பதாக கூறி பகவானுக்கு காட்டில் கிடைத்த மாங்காயில் உப்பு சேர்த்து ஒரு கூறிய ஒரு சிறிய தேங்காய் சிரட்டையில் வைத்து கொடுத்தார். பின்னர் திருவிதாங்கூர் மன்னருக்கு தகவல் தெரிவித்தார். மன்னர் 8 மடங்களில் உள்ள பிராமண பூஜாரிகளை அழைத்து கொண்டு வந்து அனந்தன் காட்டுக்கு சென்றார். ஆனால் அங்கே சுவாமி இல்லை. என்றாலும் மன்னர் அந்த இடத்தில் அனந்த பரப்பனாவுக்கு கோயில் கட்ட ஏற்பாடு செய்தார். அங்கு அனந்தன் பாம்பு மீது பள்ளி கொண்ட பரந்தாமனின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பத்மநாப சுவாமி என்ற திருநாமம் இடப்பட்டது. பெருமாளின் 108 திருப்பதிகளில் இதுவும் ஒன்று. 12,000 சடகிரமக்கற்களால் ஆனதாகும். இந்த திருக்கோயிலில் உள்ள பள்ளி வேட்டை மற்றும் ஆராட்டு உற்சவம் பற்றி தான் 2 பதிவுகளில் நான் தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். முதல் நாள் இரவு, அதாவது பிரம்மோற்சவம் முடிவதற்கு ஒரு நாள் முன்பாக இரவில் பள்ளி வேட்டை நடைபெறுகின்றது. அதாவது பெருமாள் உட்பிரகாரத்தில் பலிவேட்டை, சீபலி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வினை அவர் நிகழ்த்துகின்றார். 3 முறை உட்பிரகாரத்தில் வலம் வந்து அங்கங்கே வைத்திருக்கக்கூடிய பலிபீடத்தில் அன்னத்தினை வைத்து அவர்கள் சீபலி செய்கின்றார்கள். இந்த சீபலி என்பதுதான் நாளடியில் மருவி சீவேலி என்று ஆகிவிட்டது. இந்த சீபலி முடிந்த பின்னர் இரவில் பெருமாள் வெளியில் வேட்டைக்கு புறப்படுகின்றார். மேற்கு கோபுர வாசலின் வழியாக வெளியே வரும் பெருமாள் அதற்கு முன்பாக பரிவாரங்கள், காவல்துறை, கேரள காவல்துறை இதற்கு உரிய மரியாதையும் அளிக்கின்றது. மேலும் மன்னர் இதற்கு முன்பாக நடந்து செல்கின்றார். அவருடைய வம்சங்களும் அவருடன் செல்கின்றன. இவை அனைத்தும் அமைதியான முறையில் முதலில் செல்கின்றது. அந்த மேற்கு வீதியும் வடக்கு வீதியும் சந்திக்கும் இடத்தில் ஒரு காடு போன்ற அமைப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அங்கே நின்று பெருமாள் அந்த காட்டினில் வேட்டையாடுகின்றதாக ஐதீகம். அதாவது பெருமாளுக்கு பதிலாக அவருடைய பிரதிநிதியாக ராஜா ஒரு வில்லினை எடுத்து அதில் அம்பு தொடுத்து அந்த காட்டை நோக்கி எய்கின்றார். அதனுடன் வேட்டை முடிந்ததாகவும் அப்போதுதான் மற்ற மங்கள வாத்தியங்கள், இதர வாத்தியங்கள் அனைத்தும் முழங்குகின்றன. பெருமாள் வேட்டையை முடிந்து வெற்றியுடன் தனது இருப்பிடத்தை நோக்கி வடக்கு வாசல் வழியாக உள்ளே செல்கின்றார். இது இங்கே பள்ளி வேட்டை என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒரு சிறப்பான நிகழ்வாகும். இதற்கடுத்தது ஆராட்டு உற்சவம். அந்த ஆராட்டு உற்சவத்தை பற்றி அடுத்த பதிவில் நான் தெரிவிக்கின்றேன். பாருங்கள் அன்பர்களே, நான் பெற்ற இன்பத்தினை பெருக இவ்வையகம் என்ற பழமொழி கிணங்க தாங்களும் இந்த நிகழ்வினை கண்டு மகிழ்வீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். கராரவிந்தேனபதாரவிந்தம் முகாரவிந்தேவினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. ஆலோக்கிய மாதுர்முகமாதரேண
தன்யம் பிபந்தம் சரசீருஹாக்ஷம் சச்சின்மயம் தேவமனந்தரூபம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. கோமளாங்கம் இந்திராதி தேவார்ச்சித பாத பத்மம் ஜாந்தஸ்தித காலியஸ்ய ஹணாக்ரரங்கே நடன ப்ரியந்தம் தத்புச்சஹஸ்தம் சரதிந்து வத்ரம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. லம்பாலகம்லம்பிதஹாரயஷ்டிம் ஶ்ருங்காரலீலாங்கிததந்தபங்க்திம் பிம்பாதரம் பூரிதவேணுநாதம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. உதாரசௌர்யம் உத்துங்கயுக்மார்ஜுனபங்கலீலம் உத்புல்லபத்மாயதசாருநேத்ரம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. ஸ்ரீயம் ச வித்யா ஸ்ரேயஸ்ய ச முக்திம்
श्रियं च विद्यां च यशश्च मुक्तिं श्रियं च विद्यां च यशश्च मुक्तिं